Hi friends, welcome to Civil VIP channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓபன் சேனல் ஃப்ளோவில் ஒரு சின்ன டாபிக், ஹைட்ராலிக் எஃபிஷியன்ட் சேனல். இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இன் இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்னா அது சேஃப்டியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் எக்கனாமிக்காகவும் நம்ம டிசைன் பண்ணணும். அதே மாதிரி தான் ஒரு சேனலும் சரி, அது வந்து எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கணும், அதே மாதிரி எக்கனாமிக்கலும் இருக்க மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணோம். சேனல் வந்து நிறைய செக்ஷன் இருக்குது, ரெக்டாங்குலர் செக்ஷன், ட்ரையாங்குலர் செக்ஷன், ட்ரெபீசியம் செக்ஷன். அதை எப்படி நம்ம வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து டிசைன் பண்ணுறது? ஒரு எஃபிஷியன்ட் சேனல் அப்படின்னா அதோட ஏரியா எப்படி இருக்கும், அதோட வெட்டட் பெரிமீட்டரோட வேல்யூ எவ்வளோ இருக்க மாதிரி நம்ம டிசைன் பண்ணோம், அதோட ஹைட்ராலிக் மீன் டெப்த்தோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், ஒவ்வொரு ஷேப் ஆஃப் சேனலுக்கும் இது மூணோட வேல்யூ எப்படி இருந்தால் அது எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்றத மட்டும் பார்த்துக்கிட்டா இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? எக்கனாமி இஸ் ரிலேட்டட் டு த காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் அ சேம் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். எஃபிஷியன்சி இஸ் ரிலேட்டட் டு த ஃப்ளோ ரேட் ஆர் அ டிஸ்சார்ஜ் வித் மினிமம் வெட்டட் பெரிமீட்டர். எக்கனாமி அப்படின்றது காஸ்ட்டை பொறுத்தது, அந்த ஏரியாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கம்மியான காஸ்ட் ஆகணும் அப்படின்றது தான் எக்கனாமி. கேஸ் ஆஃப் எஃபிஷியன்சி அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னா டிஸ்சார்ஜ், அதோட அந்த இப்போ ஒரு சேனல் நம்ம டிசைன் பண்ணோம்னா அந்த சேனலில் ஃப்ளோ டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்கணும், ஆனால் அதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா ரொம்ப அதிகமாக போயிடக்கூடாது, கம்மியாக தான் இருக்கணும். அதாவது மினிமம் வெட்டட் பெரிமீட்டராக தான் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணக்கூடிய சேனலை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எஃபிஷியன்ட் சேனல். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலர் சேனல். இப்போ ஒரு ரெக்டாங்குலர் சேனலை எப்போ நான் ரொம்ப எஃபிஷியன்ட் ரெக்டாங்குலர் சேனல் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா அதோட ஏரியா 2y² இருக்கணும், அதோட வெட்டட் பெரிமீட்டர் 4y. ஒய் இஸ் நத்திங் பட் அ டெப்த், டெப்த் ஆஃப் சேனல் அதான் ஒய்யு. பிரெத் ஆஃப் சேனல் இஸ் பி. அதோட ஹைட்ராலிக் மீன் டெப்த், ஹைட்ராலிக் மீன் டெப்த் அப்படின்றது நமக்கு என்ன தெரியும், ஏரியா பை வெட்டட் பெரிமீட்டர். அதோட ரேஷியோ எவ்வளோ இருக்கும்னா y/2. இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இதுக்கு பெரிய டெரிவேஷனாக இருக்கும், ஒவ்வொரு இதையும் டெரிவேஷன் போட்டு டிரைவ் பண்ணி தான் ஏரியா இவ்வளோ வந்து எஃபிஷியன்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த டெரிவேஷன்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை, ஒன்லி அந்த ஷேப் ஆஃப் சேனலுக்கு எவ்வளோ ஏரியா வேல்யூ, பெரிமீட்டர் வேல்யூ, ஹைட்ராலிக் மீன் டெப்த், அது மட்டும் முடிச்சுட்டா போதும். ஓகேவா? இப்போ ஒரு எஃபிஷியன்ட் ரெக்டாங்குலர் சேனல் அப்படின்னா இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதோட பிரெத் இருக்கு இல்லையா, பிரெத் ஆஃப் த சேனல் வந்து 2 × டெப்த் இருக்கணும் அப்படின்னா தான் அது அந்த ரெக்டாங்குலர் சேனல் இஸ் எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டெப்த் ஈக்குவல் டு பிரெத் பை 2, ஹாஃப் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் த எக்கனாமிக்கல் செக்ஷன். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹாஃப் ஆஃப் த ஸ்கொயர்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்குன்னா இதை இப்படி ரெண்டாக கட் பண்ணோம் அப்படின்னா இது ஏ, இதுவும் ஏ, இதுவும் ஏ, இதுவும் ஏ, இதை ஹாஃபாக கட் பண்ணோம் அப்படின்னா ஏ பை 2. இப்போ இது என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அப்போ டெப்த் ஈக்குவல் டு பிரெத் பை 2னு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ ஹாஃப் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் த எக்கனாமிக்கல் ரெக்டாங்குலர் செக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ட்ரையாங்குலர் சேனல். ட்ரையாங்குலர் சேனலில் இந்த ஸ்லோப் இருக்கு இல்லையா, இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த ஸ்லோப் இருக்கு இல்லையா, இது வந்து வேர்டிக்கல், இது வந்து ஹரிசாண்டல், அந்த 1:m அப்படின்ற ரேஷியோவில் இருக்கும். ஓகேவா? அதான் 1:m ஹரிசாண்டல். ஓகேவா? வெர்டெக்ஸ் ஆங்கிள் இஸ் 90 டிகிரி. வெர்டெக்ஸ் ஆங்கிள் இஸ் நத்திங் பட் இந்த கோனோட டோட்டல் ஆங்கிள், இந்த டோட்டல் ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கும். இப்போ இந்த ஹாஃப் ஆஃப் த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், 45 டிகிரி. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஒரு எஃபிஷியன்ட் ட்ரையாங்குலர் சேனலோட ஏரியா எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா y². y இஸ் நத்திங் பட் அட் டெப்த் ஆஃப் த சேனல். பெரிமீட்டர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 2√2 × y இருக்கணும். நெக்ஸ்ட் ஹைட்ராலிக் மீன் டெப்த் எவ்வளவு இருக்கும்னா y/2√2. இந்த வேல்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு ட்ரையாங்குலர் சேனல் இருக்கு, இதான் வந்து வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெர்டெக்ஸ் ஆங்கிள் எவ்வளவு இருக்கணும், 90 டிகிரி இருக்கணும். இதுதான் வந்து ஸ்லோப். இந்த ஸ்லோப்பிங் சைடோட லென்த் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா y√1+m². ஓகேவா? இந்த வேல்யூவை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த டாப் வித் எவ்வளவு அப்படின்னா இது இந்த ட்ரையாங்கிள் வந்து பாதியாக பிரிச்சுங்க, இது 45 டிகிரி, இது 45 டிகிரி, இது வந்து ஓவரால் டெப்த் வந்து y, இதோட ஆங்கிள் நமக்கு இந்த ஸ்லோப் நமக்கு தெரியும் 1:m வெர்டிக்கல். அப்போ m×y, இது ஒரு m×y, பட் 2ym இருக்கும் இந்த ஹோல் டாப் வித். ஸ்லோப்பிங் சைடோட வேல்யூ y√1+m². ஓகேவா? இந்த 4 பாயிண்ட் மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த ட்ரையாங்குலர் சேனலில். நெக்ஸ்ட் ட்ரெப்பிசாய்டல் சேனல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரெப்பிசாய்டல் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ட்ரெப்பிசாய்டல் செக்ஷன். இதில் ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா ட்ரெப்பிசாய்டல் ஆங்கிளோட இந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க வித் ரெஸ்பெக்ட் டு த ஹரிசாண்டல். இவ்வளோ 60 டிகிரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம வந்து ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் வித் வேர்டிக்கல் அப்படின்னு கேட்டாங்கன்னா 60 டிகிரி, இது 90 டிகிரி, அப்போ 30 டிகிரியாக இருக்கும். ஆனால் வித் ஹரிசாண்டல் கேட்டாங்கன்னா 60 டிகிரி. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு இதுலேயும் அதோட ஸ்லோப்பிங் 1 இன்
வேர்டிக்கல், எம்என் ஹரிசாண்டல், எனி வேணும் எவ்வளோ வேணா இருக்கலாம் ஸ்லோப், அந்தந்த சேனலோட டிசைனை பொறுத்தது. ஓகேவா? இது வந்து இதை நம்ம எப்படி பிரிக்கலாம், ஒரு ரெக்டாங்குலராக பிரிக்கலாம், ரெண்டு ட்ரையாங்கிளாக பிரிக்கலாமா? அப்போ இந்த ரெக்டாங்கிளோட பேஸ் வித் எவ்வளோ இருக்கும், ஒய், அதே டெப்த்தோட இது தான் இருக்கும். இந்த போர்ஷனோடது எம்என் டு ஒய், இந்த போர்ஷனோடது எம்என் டு ஒய். ஸ்லோப்பிங் சைடோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா டி இன்ட்டு ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் எம் ஸ்கொயர். ஓகேவா? ஸ்லோப்பிங் சைடோட வேல்யூ ஃபார் ட்ரையாங்கிளோட வேல்யூ தான் இங்கேயும் இருக்கும் அப்படியே. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதோட ஹைட்ராலிக் மீன் டெப்த் ஒய் பை டூ, இட் இஸ் சிமிலர் டு த ரெக்டாங்கிள் மாதிரியே. இதோட ஏரியாவோட வேல்யூ ரூட் த்ரீ இன்ட்டு ஒய் ஸ்கொயர், பெரிமீட்டர் ஈக்குவல் டு டூ ரூட் த்ரீ இன்ட்டு ஒய். ஓகேவா? இது நம்ம எப்படி ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு ஹாஃப் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் த எஃபிஷியன்ட் செக்ஷன் சொல்கிறோம், அதே மாதிரியே ஹாஃப் ஆஃப் த ஹெக்ஸகன் இஸ் த எஃபிஷியன்ட் ட்ரெப்சாய்டல் செக்ஷன். ஹெக்ஸகனோட ஹாஃபாக கட் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ட்ரெப்பீசியத்தை நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்னா, இட் இஸ் த பெஸ்ட் எஃபிஷியன்ட் ட்ரெப்பிசாரல் செக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு கண்டிஷன் ஒன்று இருக்குது, எப்படி ரெக்டாங்குலரில் வந்து பிரெத் ஈக்குவல் டு டி பை டூ, சாரி சாரி, டெப்த் ஈக்குவல் டு பி பை டூன்னு ஒரு கண்டிஷன் பார்த்தோம், அதே மாதிரியே ஹாஃப் ஆஃப் த டாப் வித் ஈக்குவல் டு ஒன் ஆஃப் த ஸ்லோப்பிங் சைடு. இந்த டாப் வித்தோட வேல்யூ நம்ம என்னென்னு படித்தோம், பி பிளஸ் டூ எம் ஒய் படித்தோமா? ஒரு இது வந்து ஒய், இது வந்து ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், எம் இன்ட்டு ஒய், எம் இன்ட்டு ஒய் படித்தோமா? அப்போ பிங்கிறது பிரெத்து, அப்போ பி பிரெத்து பிளஸ் டூ எம் ஒய் ஈக்குவல் டு ஒன் ஆஃப் த ஸ்லோப்பிங் சைடோட வேல்யூ நம்ம என்ன படித்தோம், ஒய் ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் எம் ஸ்கொயர், அப்போ ஹாஃப் ஆஃப் த டாப் வித், அப்போ பை டூ ஈக்குவல் டு ஒன் ஆஃப் த ஸ்லோப்பிங் சைடோட வேல்யூ வந்துருச்சா, ஒய் ரூட் ஆஃப் ஒன் பிளஸ் எம் ஸ்கொயர். இந்த கண்டிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் ட்ரெப்பிசாய்டல் சேனலில். நெக்ஸ்ட்டு சர்க்குலர் செக்ஷன். ஒரு சர்க்குலர் செக்ஷன் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா, அதோட ஏரியாவோட வேல்யூ ஈக்குவல் டு பை பை டூ இன்ட்டு ஒய் ஸ்கொயர் இருக்க மாதிரி நம்ம டிசைன் பண்ணோம். வெட்டட் பெரிமீட்டர் ஈக்குவல் டு பை இன்ட்டு ஒய், ஹைட்ராலிக் மீன் டெப்த் ஈக்குவல் டு ஒய் பை டூ. ட்ரையாங்குலர் செக்ஷனை தவிர மற்ற எல்லாத்துக்குமே ஹைட்ராலிக் மீன் டெப்த் ஈக்குவல் டு ஒய் பை டூ தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒய் பை டூ தான். இந்த வெறும் ட்ரையாங்குலர் செக்ஷனுக்கு மட்டும்தான் ஒய் டிவைடட் பை டூ ரூட் டூன்னு வேல்யூ மாறி வரும், அது எல்லாத்துக்குமே ஒய் பை டூ. இந்த ஹைட்ராலிக் மீன் டெப்த் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க ஷேப் ஆஃப் த செக்ஷன் கொடுத்துட்டு. நெக்ஸ்ட்டு இந்த சர்க்குலர் செக்ஷனில் வந்து ரெண்டு கண்டிஷனை நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். இப்போ சர்க்குலர் செக்ஷனில் போகக்கூடிய ஃப்ளூயிடுக்கு எனக்கு மேக்ஸிமம் வெலாசிட்டி வேணும் அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் எனக்கு வந்து சீவேஜ் சிஸ்டம்ல டிசைன் பண்ணும்போது இந்த கண்டிஷனை எடுத்துக்குவாங்க. ஏன் அப்படின்னா, சீவேஜில் வந்து சில்டிங் ஸ்கோரிங் ரெண்டு கண்டிஷன் இருக்குது, அதனால் வெலாசிட்டி ரொம்ப மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ மேக்ஸிமம் வெலாசிட்டியில் எனக்கு ஃப்ளோ நடக்கணும் அப்படின்னு நான் டிசைன் பண்ணுறேன்னா, அப்போ அந்த சேனலோட டெப்த் ஒய் ஈக்குவல் டு 0.81 இன்ட்டு டியாக இருக்கணும், அண்ட் ஹைட்ராலிக் மீன் டெப்த் ஈக்குவல் டு R equal to 0.3 into dr க்கு மாதிரி நான் டிசைன் பண்ணும். ஃபார் ஆப்டெய்னிங் எ மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ், இல்லை இன் கேஸ் ஆஃப் வாட்டர் சிஸ்டமில் வந்து எனக்கு வெலாசிட்டி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், எனக்கு டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்கணும், ரேட் ஆஃப் ஃப்ளோ தான் எனக்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா, அதோட டெப்த் ஒய் ஈக்குவல் டு 0.95 இன்ட்டு டிஆர் இருக்க மாதிரி நான் டிசைன் பண்ணோம், அண்ட் ஹைட்ராலிக் மீன் டெப்த் ஆர் ஈக்குவல் டு 0.27 டிஆர் இருக்க மாதிரி நான் டிசைன் பண்ணோம். ஓகேவா? சூப்பர், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வாட்டர் ஹேமர் ப்ரெஷர். வாட்டர் ஹேமர் ப்ரெஷர்னால் ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு டேம் இருக்குது, டேமில் சென்டர்லேருந்து ஒரு ஹோல் போட்டு பவர் ஸ்டேஷனுக்கு தண்ணி கொண்டு போவாங்க. இந்த பைப்புக்கு பேர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், பென் ஸ்டோக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பைப்பில் வந்து அதிக அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷரில் வாட்டர் ஃப்ளோ ஆகும். ஏன் அப்படின்னா, ரிசர்வாயரில் இருக்க டோட்டல் ஹைட் ஆஃப் வாட்டர் ரூம் வந்து இதில் வந்து ப்ரெஷரை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? அதனால் அந்த பென் ஸ்டோக்கோட ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பைப்பை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த ப்ரெஷரை வந்து குறைக்கிறதுக்காக இந்த இடத்துல சர்ஜ் டேங்க் அப்படின்னு வந்து ஒன்று வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னாக்கா, டு ரிமூவ் த வாட்டர் ஹேமர் ப்ரெஷர். ஓகேவா? இப்போ டேம்லேருந்து பென் ஸ்டோக்கு தண்ணி திறந்து விட்டனே அதிக அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷரில் வந்துட்டு இருக்குமா வாட்டர். இந்த வாட்டர் டைரெக்டாக இந்த இதில் வந்து ஸ்ட்ரிக் பண்ணும்போது டர்பைனை வந்து டேமேஜ் பண்ணணும், அதனால இந்த சைடு ஒரு பைப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படின்றப்ப இந்த இடத்துல வரும்போது ஃப்ளோ ரெண்டாக பிரியுது, இப்போ ப்ரெஷரோட வேல்யூ கம்மியாகும், அப்போ இந்த சைடு ஒரு பாதி அமௌண்ட் ஆஃப் வாட்டர் போயிடும். அந்த வாட்டரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்துல வந்து சர்ஜ் டேங்க் வந்து கட்டுறோம். ஓகேவா? ஓகே.
கிரிட்டிக்கல் டைமுக்கும் ஆக்சுவல் டைமுக்கும் உள்ள ரிலேஷன் பார்ப்போம். இப்போ கிரிட்டிக்கல் டைம் அப்படிங்கிறது இந்த டயத்தில் நம்ம வந்து வால்வ க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பென் ஸ்டோக் பைப்பில் அதிக அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷரை ஃபீல் பண்ணோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கிரிட்டிக்கல் டைம் வந்து ஒரு 5 செகண்ட் வருது, நான் ஆக்சுவலாக அந்த வால்வை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு 10 செகண்ட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வாட்டர் வந்து என்ன போகும், அப்படியே பொறுமையாக கிராஜுவலாக போயிட்டுருக்கும். கிராஜுவலாக போகிறதுனால அதோட ப்ரெஷரோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், கம்மியாக இருக்கும். இந்த க்ளோசர் இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு பேர் ஸ்லோ அப்படின்னா கிராஜுவல் க்ளோசர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ப்ரெஷரோட வேல்யூ ஒரு ஃபார்முலா மூலியமாக கண்டுபிடிச்சிடலாம், தட் இஸ் எல் வி ரோ பை டிஏ. டியூ டு கிராஜுவல் க்ளோசிங் ஆஃப் வால்வ்னால இந்த சர்ஜ் டேங்க்ல எவ்வளோ ஹைட் ஆஃப் வாட்டர் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் வி டிவைடட் பை ஜிடிஏ அப்படின்ற அமௌண்ட்டுக்கு ஹைட் ஆஃப் வாட்டர் வந்து ரைஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சடன் ஆர் ராபிட் க்ளோசர் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். இப்போ நமக்கு தெரியும் ஆக்சுவல் டைம் வந்து லெஸ் தானாக இருக்கும், கிரிட்டிக்கல் டைம் வந்து நமக்கு 5 செகண்ட். இப்போ ஆக்சுவலாக நான் க்ளோஸ் பண்ண எடுத்துக்க டைம் வந்து ஒன்லி 2 செகண்ட் தான் அப்படின்னா தட் இஸ் சடன் அப்படி இல்லைன்னா ராபிட் க்ளோசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சடனா க்ளோஸ் பண்றதுனால உருவாகக்கூடிய அந்த பென் ஸ்டோக்ல உருவாகக்கூடிய பிரஷரோட வேல்யூ சிவி ரோ. ஓகேவா? இதனால சர்ஜ் டேங்கோட ஹைட் ஆஃப் வாட்டர் லெவல் எவ்வளவு ரைஸ் ஆகும் அப்படின்னா சிவி பை ஜி. ஓகேவா? இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டு கண்டிஷனும். ஆக்சுவல் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா திட் இஸ் அ ஸ்லோ இல்லைனா கிராஜுவல் க்ளோசர்னு சொல்லுவோம். ஆக்சுவலோட வேல்யூ லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் சடன் இல்லைனா ராபிட் க்ளோசர். ஓகேவா? சூப்பர். பென்ஸ்டோக்கில் பைப்பில் போகக்கூடிய வாட்டர் டர்பைனை வந்து ஹிட் பண்ணுறது மூலியமாக தான் பவர் வந்து டெவலப் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். இப்போ இந்த பவரோட அமௌண்ட் ஆஃப் பவர் எவ்வளோ டெவலப் ஆகுது அப்படின்னா காமா கியூ இன்ட்டு ஹச் நெட். ஹச் நெட் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பென்ஸ்டோக் பைப் இதான்னு வச்சுக்கோங்க. பென்ஸ்டோக் பைப்பில் இந்த இடத்துல ஒரு பீசோ மீட்டர் சொல்லுவீங்க, இந்த இடத்துல ப்ரெஷரோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், அதிகமாக இருக்கும். தட் இஸ் ஹச் ஒன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ப்ரெஷரோட வேல்யூ என்ன ஆகும், கம்மியாக இருக்கும். டியூ டு ஹெட் லாஸ்னால ஃப்ரிக்ஷனோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். இங்கே இது இவ்வளோ தான் வருது அப்படின்னா தட் இஸ் ஹச் டூ அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள ஹெட் லாஸ் டிஃப்ரென்ஸாக தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹச் நெட் அப்படின்னு சொல்கிறோம். ஹச் நெட் ஈக்குவல் டு ஹச் ஒன் மைனஸ் ஹச் டூ. ஜென்ரலாக நம்ம மேக்ஸிமம் பவர் டெவலப் பண்ணணும் அப்படின்னா ஹச் நெட்டோட வேல்யூ, தட் மீன்ஸ் இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஹச் ஒன் பை த்ரீ, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் இது டிவைடட் பை த்ரீ வர மாதிரி, இந்த இடத்துல ஹெட் லாஸ் வர மாதிரி நம்ம டிசைன் பண்ணால் தான் நம்ம மேக்ஸிமம் பவரை டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. அப்போ பி மேக்ஸிமம் ஈக்குவல் டு இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2/3 இன்டு ஹச் காமா டபிள்யூ இன்டு கியூ. ஓகேவா? நெக்ஸ்ட் இதோட எஃபிஷியன்சி ஆஃப் த பைப் பார்ப்போம். எஃபிஷியன்சி ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும், அவுட்புட் பை இன்புட். அவுட்புட் என்ன, ஹச் நெட் டிவைடட் பை ஹச். ஹச் நெட்டுங்கிறது ஹச் மைனஸ் ஹச் எஃப் டிவைடட் பை ஹச் இன்டூ 100. ஹச்எஃப் நம்ம ஹெட் லாஸ் எவ்வளோ வர மாதிரி நம்ம டிசைன் பண்ணோம், ஹச் பை த்ரீ வர மாதிரி டிசைன் பண்ணோம் போட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் எஃபிஷியன்சி எவ்வளோ ஆப்டைன் பண்ணலாம் அப்படின்னா 66.67%. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் ஸ்டாண்டர்டான வேல்யூ. ஓகேவா? இப்போ இந்த பென்ஸ்டோக் பைப் வந்து நுனியில் வந்து அப்படியே நாசல் மாதிரி இருக்கும், ஏன்னா டேரெக்டாக போய் ஹிட் பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய பைப்லையும் ஹிட் பண்ணும்போது வெலாசிட்டி அதிகமாக இருக்காது. அப்போ டயாமீட்டர் வந்து குறைப்பாங்க. அந்த டயாமீட்டர் ஆஃப் த நாசல் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் டைன் என் மேக்ஸிமம் பவருக்கு டி ஈக்குவல் டு கேபிட்டல் டி பவர் 5 டிவைடட் பை 2FL த ஹோல் பவர் 1/4. ஓகேவா? இந்த இது வந்து டைரக்ட் ஒன் மார்க் க்வெஸ்சன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.